வங்கதேச பிரதமர் ராஜினாமா குறித்த கூடுதல் கருத்துக்களை பதிவு செய்வதற்காக நம்மோடு இணைகிறார் அரசியல் மற்றும் அறிவியல் துறை பேராசிரியர் டாக்டர் செந்தில் அவர்கள். வணக்கம் செந்தில் சார். மாணவர்களுடைய இந்த போராட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய வன்முறையாக மூல காரணம் என்ன நினைக்கிறீங்க சார்? காரணம் என்ன அப்படின்னாக்கா, இவங்க வந்து நேரடியாக பாதிப்புக்கு உள்ள வராங்க. ஏன்னா வந்து இப்போ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வந்து பங்களாதேஷில் 1971 நடைபெற்ற விடுதலை போராட்டம், அதில் வந்து அவங்களுடைய அந்த போராட்ட வீரர்களுடைய குழந்தைங்களுக்கு வந்து 30 விழுக்காடு வந்து ரிசர்வேஷன் வந்து கோட்டா வந்து அலாட் பண்ணுறதா வந்து ஷேக் அசினா வஜத் வந்து சொல்லிட்டாங்க. இதை எதிர்த்து தான் இப்போ வந்து மிகப்பெரிய போராட்டம். ஏன் அப்படின்னாக்கா, இப்போ 30% வந்து அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்னுடைய குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு அப்படின்னாக்கா, சிவில் சர்வீஸில் சிவில் சர்வெண்ட்டாக இருக்கிற எல்லாருமே வந்து லாயலிஸ்ட் ஆஃப் ஷேக் ஹசீனா வாஜதாக வந்துடுவாங்க. இப்போ அப்போசிஷன் பார்ட்டிக்கு அவங்களுடைய குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த வாய்ப்பு கிடைக்காது. மற்றும் அது மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு வழங்கியிருக்கு அப்படின்னாக்கா வந்து 93% ஆன் த பேசிஸ் ஆஃப் த மெரிட்டில் தான் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து நடத்தப்பட வேண்டும். இந்த மாதிரி 30 விழுக்காடு வந்து அது மாதிரி கோட்டா வந்து கொடுக்கக்கூடாது. வேணும்னா 5 விழுக்காடு வேணா இந்த சுதந்திர போராட்ட வீரர்களுடைய குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அப்போசிஷன் பார்ட்டி எதிர்கட்சியினுடைய ரோல் இதுவும் இருக்கு, அயல்நாட்டினுடைய இம்பாக்டும் இதில் இருக்கு அதிகமாக. இதில் கர்ஃபியூ வச்சுருக்காங்க. மேலும் மேலும் வந்து இப்போ முன்னால் ஃபார்மர் ஆர்மி சீஃப் வந்து ஜென்ரல் இக்பால் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, இந்த கவர்மெண்ட் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மிலிட்டரி ஜென்ரலுடைய கிரிட்டிசிசம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ ரொம்ப ஆடட் அட்வான்டேஜ் ஆகிடுச்சு. அது ஆனதுனால தான் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட் அதிகமாகி இப்போ ஆர்மி ஃபோர்ஸஸ் வந்து டோட்டலாக கண்ட்ரியை டேக் ஓவர் பண்ணுற லெவலுக்கு இது போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு அமைதியான முறையில் தான் போராட்டம் போயிட்டு இருந்தது. இது எங்கே டேர்ன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஜூலை 16 பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்கூல்ஸு இன்ஸ்டிடியூஷன்ஸு இது எல்லாமே பல்கலைக்கழகம் ஸ்கூல் சில்ட்ரன் எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு, முக்கியமாக எதில் கை வச்சாங்கன்னா, கவர்மெண்ட் எதில் கை வச்சிட்டாங்கன்னா, வாட்ஸ்அப்பை, கூகுள், இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸை, ட்விட்டர் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு. ஸோ அப்போ தான் இந்த போராட்டம் வந்து மாபெரும் போராட்டமாக வந்து ஒரு வன்முறையெல்லாம் அதிகமாக வச்சுது. இதை தாக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து பங்கபந்து ஷேக் முஜிபர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணிட்டாங்க, ஆம்புலன்ஸ்லாம் பசங்க எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அவாமி லீக்னுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட வீடெல்லாம் வந்து போர ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு ஒரு பிரிசன் வேனை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் ப்ரொட்டஸ்ட் ஓவராக வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க, கவுண்டர் அட்டாக் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்க சொன்னாக்கா 11,000 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இப்போ டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு இவங்க எல்லாமே இன்வால்வ் ஆனதுனால இது ஒரு மாபெரும் போராட்டமாக போயிட்டு இருக்குது. இது எங்கே கண்ட்ரோல் ஆகும் அப்படின்றது இப்போ கிட்டத்தட்ட ஆர்மி தான் வந்து டேக் ஓவர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சான்சஸ் வாய்ப்பு இங்கே இருக்குது. இப்போ சார், இப்போது ஷேக் ஹசீனா வெளிநாடு தப்பி சென்று விட்டார் என்று இராணுவம் வந்து அதிகாரப்பூர்வ தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இருந்தபோதும் கூட ஊடகங்கள் அவர் இந்தியா தப்பி வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது சார், உங்களுடைய கருத்துக்கள் சார்? இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஷேக் ஹசீனா வஜதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரோ இந்தியா. இப்போ பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட் மோஸ்ட்லி. இவங்க ஷேக் ஹசீனா வாஜத் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி இந்தியா வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு, இந்தியன் கவர்மெண்ட் வந்து. ஏன்னா இந்தியா எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸும் பங்களாதேஷ் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸு ரெண்டு நாட்டுக்குமே வந்து ஒரு நல்லுறவு வந்து எப்போ இருந்திருக்குன்னா இவங்க அவாமி லீகினுடைய லீடர் எடுக்கிறப்ப தான் இருந்திருக்கு. அப்போசிஷன் பார்ட்டி இருந்தப்ப இந்தியாவுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்லுறவு வந்து நீடிக்கலை. அதனால இதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஊடகங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ இந்த நாட்டில் இருக்காங்க, அந்த நாட்டில் இருக்காங்க. ஏன்னா முக்கியமாக இவங்க வந்து போகிறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்கு. ஏன் என்ன ரீசன்னா, உங்களுக்கு இன்னைக்கு டாக்காவை நோக்கி எல்லா ஸ்டூடெண்ட்ஸு இப்போ எல்லாமே மக்கள்லாம் சிவிலியன்ஸு எல்லாமே வந்து டாக்காவை நோக்கி படையெடுக்க வர்றதா வந்து அவங்களுக்கு செய்தி போயிருக்கு. எப்படி வந்து ஸ்ரீலங்காவில் நடந்தது இல்லையா, அதனுடைய பிரசிடென்ட் வந்து தப்பிச்சு போனாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து ஒரு அன்டுவாடாக நடந்துடும், நெகட்டிவாக நடந்துடும் அப்படிங்கிறதுக்காக மேபி தப்பிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சான்சஸ் இருக்குது. ஆனால் வந்து இது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. அதாவது எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது உறுதி செய்யப்படணும்னா இருக்குது. கரெக்ட் சார். ஆனால் சில ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா வந்துட்டு அங்கேருந்து அவங்க ஃபின்லாண்டு தப்பிச்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்போது ஷேக் ஹசீனாவுக்கும் ஃபின்லாண்டுக்கும் இருக்கக்கூடிய உறவுகள் என்ன சார்?
இந்த ஃபின்லாண்ட் இந்த சென்ஸ் ஃபின்லாண்ட் இது மாதிரிலாம் அவங்கெல்லாம் வந்து நியூட்ரல் கண்ட்ரிஸ், பெல்ஜியம், ஃபின்லாண்ட், டென்மார்க், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எந்த ஒரு நாட்டில் இருந்து ஒரு ஆம்னஸ்டி கேட்குறாங்க, ஒரு உதவி கேட்குறாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு உதவி செய்யக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்டர்நேஷனல் பாலிட்டிக்ஸில் எந்த ஒரு வார்லையுமே எந்த ஒரு போர்லையுமே கலந்து கொள்ளாத நாடுகள் என்று பார்க்கின்ற பொழுது டென்மார்க், ஸ்வீடன் இந்த மாதிரி நாடுகள்லாம் இருக்குது பார்த்துக்கிட்டேன். ஒரு நாட்டினுடைய தலைவர் கேட்குறப்ப கண்டிப்பாக அதை மறுக்க முடியாது இல்லையா, அதனால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஃபின்லாண்டுக்கும் பங்களாதேஷும் கூட ரிலேஷன்ஷிப் அதிகமாக இருந்திருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கும். சார், இப்போ கூடிய விரைவில் இடைக்கால அரசு அமையக்கூடிய இந்த காலகட்டத்தில் தற்போது ராணுவ ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருக்கு சார், இதை எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? ராணுவ ஆட்சி அமையிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓரளவுக்கு அமைதி திரும்புகிற வரைக்கும் இருப்பாங்க அப்படின்ட்டு நம்பலாம் மேபி. ஆனால் வந்து இந்த ராணுவ ஆட்சியை வந்து இப்போ பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 முறை ராணுவ ஆட்சியை தொடர்ந்து நீடிச்சிருச்சு. அதாவது என்னென்னா ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இருக்கக்கூடிய போராட்டம் பிரச்சனைகள் இருக்கிறதுனால அது என்னாச்சு அப்படின்னாக்கா இனிமேல் இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அரசாங்கத்தினால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அமைதியை வந்து திருப்பி வைக்க முடியாது, அதனால என்னன்னா ராணுவ ஆட்சியை இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஆனா ராணுவ ஆட்சி அப்படிங்கிறது ஜனநாயகத்துக்கு எதிரானது, மக்களுக்கு எதிரானது. அது வந்து என்னன்னா ஒரு பீஸ் வந்து அமைதி வந்து ரிட்டர்ன் ஆகிற வரைக்கும் இருக்கலாம், அதுக்கு மேற்கொண்டு கண்டிப்பாக வந்து எலெக்ஷன்ஸ் நடத்தப்பட வேண்டும் கண்டிப்பாக. ஜனநாயக ஆட்சிக்கு வந்து இந்திரா காந்தி சொல்லுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ சப்ஸ்டிடியூட் ஃபார் பீஸ் அப்படின்னா, அமைதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிடியூட் கிடையாது. அந்த மாதிரி ஜனநாயகத்துக்கு சப்ஸ்டிடியூட்டே கிடையாது. மிலிட்டரி கவர்மெண்ட் இருக்கக்கூடிய ஆட்சிகள் இருக்கக்கூடிய நாடுகளில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். மிலிட்டரி ஆட்சி இருக்கக்கூடியதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லிபியா, இப்போ சோமாலியா, ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் ராணுவ ஆட்சி இருக்கு. அந்த மாதிரி வந்து ராணுவ ஆட்சி அப்படின்னா உங்களுக்கு வந்து மக்களுடைய பவர் வந்து கம்மியாயிடும். ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்காது, கான்ஸ்டிடியூஷன் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்காது, பீப்புள்ஸ் ரைட்ஸ் இருக்காது, மக்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்காது, ஊடகங்களே இருக்காது. ராணுவ ஆட்சியில் வந்து கம்ப்ளீட் சென்சார் பண்ணிடுவாங்க. ஸோ சென்சார் இப்போவே பாருங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏன் மக்கள் வந்து இவ்வளோ வயலண்ட்டாக ஏன் மக்கள் வந்திருக்காங்கன்னா வாட்ஸ்அப் கூட கிடையாது பங்களாதேஷ் ரைட் நோ. இப்போ நம்ம பேசிட்டு இந்த நிமிஷத்தில் வாட்ஸ்அப் கூட கிடையாது, கூகுள் கிடையாது, எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஸோ அக்சசபிலிட்டி மக்கள் வந்து அக்சசபிலிட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்காம அப்போ என்ன பண்ணுறாங்க எல்லாமே தெருவில் இறங்க தெருவில் இறங்கணும். என்ன பண்ணாங்க மாபு பற்றி மாபு கல்ச்சர் பற்றி தனி ஸ்டடிஸே இருக்கு. ஒருத்தவங்க கல்லை விட்டு எரிஞ்சாங்க அப்படின்னாக்கா கடை கடைன்னு சொல்லிட்டு எல்லாம் கல்லை விட்டு எரிஞ்சிருவாங்க. ஸோ அது மாதிரி அது ஒரு மாபு கல்ச்சர் வந்து நீங்கள் வந்து டிசைட் பண்ண முடியாது. ஸோ மேபி இருக்கலாம், ஃபின்லாண்டில் கூட இருக்கலாம், மேபி இந்தியாவில் கூட இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு ஒரு சேஃபான ஒரு பிளேஸ் அதுதான். இப்போ ஸ்ரீலங்காவில் நடந்த மாதிரி தான் இதுவும் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக அமைதி திரும்பும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். ஓகே சார். சார், அப்போ இடைக்கால அரசு இன்னும் அமையறதுக்கு கொஞ்சம் சில நாட்கள் எடுக்கும். இடைக்கால அரசு ஆமாம் சார், அமைஞ்சதுக்கு அப்புறம் என்னென்ன நடவடிக்கைகள் கூடிய விரைவில் எடுத்தா வங்கதேசத்தில் மீண்டும் அமைதி திரும்ப 100% வாய்ப்புகள் உண்டு சார்? இது கோட்டா சிஸ்டம் வந்து கண்டிப்பாக ரிப்பீல் பண்ணணும். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து பங்களாதேஷோட சுப்ரீம் கோர்ட் வந்து அகேன்ஸ்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் 5% ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்னுடைய அந்த விடுதலை போராட்ட வீரர்களுடைய குழந்தைகளுக்கு 5% வந்து நீங்கள் கொடுங்க. பட் மாறாக 93 விழுக்காடு வந்து சிவில் சர்வன்ஸ் அப்படிங்கிறது மெரிட் அடிப்படையில் தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஆனால் இப்போ வந்து இந்த ஃபைட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா விடுதலை போராட்டத்தில் ஷேக் ஹசீனா வாஜத்துடைய தந்தை ஷேக் முஜிபுர் ரஹ்மான் தான், அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் பங்களாதேஷ். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த சிவில் சர்வெண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அத்தனை பேருமே யாரை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா ஷேக் ஹசீனா வாஜத்தை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, பிஎன்பியை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதனால தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது இந்த அளவுக்கு ரெக்கமெண்டாக போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸையும் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களையும் மாணவர்களையும் கல்லூரி மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள்லாம் இது டைரெக்டாக பாதிக்குது. மெரிட் அடிப்படையில் படிக்கிறவங்களுக்கு 30 விழுக்காரை கொண்டு போய் அப்படியே டைரெக்டாக எடுத்து தூக்கி கொண்டு போயிட்டு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட குழந்தைங்களுக்கு கொடுத்தாச்சுன்னா அப்போ மெரிட் அடிப்படையில் படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அடி வாங்குது இல்லையா. கோட்டா சிஸ்டம்னாலே உங்களுக்கு வந்து அது ஒரு ப்ராப்ளமேட்டிக்காகுது. அது மேஜர் சங்க். இது ஈவன் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து 5% கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற லெவலுக்கு அவங்க போயிட்டாங்க. இதுதான் மெயின் ரீசன். ஆமாம் சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பாதுகாப்பு கருதி வங்கதேசத்தை விட்டு வந்த ஒரு நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஒரு மாணவி கூட இந்த விஷயத்தை பதிவு செய்திருந்தாங்க. இப்போ நீங்கள் சொல்வது போல் அடுத்து அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டுமில்லை சார், இங்கிருந்து அங்கே போய் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய நிலை என்னவாக இருக்கும் சார்? கண்டிப்பாக அதுவும் பாதிப்புக்குள்ளாக தான் பார்த்தீங்க. பட் இங்கிருந்து போயிருக்கிறவங்க இந்தியாவிலிருந்து போயிருக்கிறவங்க மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிகிரிஸ் இருக்குது, மெடிக்கல் டிகிரி அந்த மாதிரி இருக்குது. அவங்களுடைய லைஃப் அண்ட் லிபர்ட்டி கேள்விக்குரியாகவும்
இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் உள்ள உறவு அப்படின்னு சொல்லி, ஏன்னா வந்து உலகத்திலேயே வந்து இந்தியா வந்து ஒரு 1970s வந்து ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய நாடாக தான் இருந்தது. அந்த டைம்லயே வந்து அந்த டைம்ல இந்திரா காந்தி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஷீ சாட் எக்கனாமிக்கல் சப்போர்ட் ஃப்ரம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அமெரிக்கா கிட்ட போய் ஒரு பக்கம் 1970s எங்களுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்கறாங்க எக்கனாமிக்கல் சப்போர்ட். இன்னொரு பக்கம் இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னாக்கா பங்களாதேஷ்ல பிரச்சனை, ஷேக் முஜிபுர் ரஹ்மான் வந்து போயிட்டு இந்திரா காந்தி கிட்ட கேட்ட உடனே இமீடியட்டா அவங்க வந்து ஃபைட் பண்ணி விதின் ஒரு 1-10 ஒரு பங்களாதேஷ் அப்படிங்கிற வங்காள தேசம் வந்து இன்னைக்கு சுதந்திர நாடாக இருக்கிறதுக்கு காரணம் இன்னைக்கு இந்தியா தான். ஸோ அப்போ அமெரிக்காவுக்கே வந்து ஒரு கோபம் வருது, அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு என்ன, ஒரு பக்கம் இவங்க வந்து பொருளாதார உதவி கேட்டு இங்கே வராங்க இவங்க, ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு நாட்டுக்கே சுதந்திரம் வாங்கி தராங்களே, இது வந்து இன்டர்நேஷனல் லெவலில் இவ்வளோ ரோல் பிளே பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கே ஒரு வருத்தத்தை அது வந்து ஏற்பட்டுச்சு. இங்கேருந்து போகக்கூடிய பசங்க வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதில் இன்வால்வ் ஆகிறதுக்கு சான்ஸ் கிடையாது, ஏன்னா அது வந்து ஒரு உள்நாட்டு கலவரம். பங்களாதேஷில் இப்போ நடந்துட்டு இருக்கிறது ஒரு உள்நாட்டு கவரம், அங்கே இருக்கக்கூடிய குடிமக்களை, அங்கே இருக்கக்கூடிய மாணவ சமுதாயத்தை இது பாதிக்கும், நம்மளுடைய மாணவ சமுதாயத்தை இது பாதிக்காது. இவங்க வந்து படிச்சுட்டு ஒரு 4-5 அதை பிஹெச்டியும் முடிச்சுட்டு இவங்க வரக்கூடியவங்க தான். ஏன்னா இது வந்து மோஸ்ட்லி வந்து இப்போ அந்த சிவில் சர்வன்ஸை சூஸ் பண்ணுறதுக்கான உண்டான கோட்டா கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது கோட்டாக்கு எகென்ஸ்டாக தான் இப்போ போராட்டம் இது நடக்குது. அதனால் நம்ம மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சேஃப்டி மட்டும்தான் அது வந்து ஒரு கன்சர்னாக இருக்குமே தவிர மற்றபடி படிப்பு கொஞ்சம் பாதிக்கும். ஏன்னா காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்தையுமே இப்போ அவங்க வந்து July 16 க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மேபி அவங்க இப்போ கொஞ்சம் இந்தியன் பீப்புள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. டாக்டர் செந்தில் சார், நிறைவா ஒரே ஒரு கேள்வி, இப்போ ராணுவத்தினுடைய ஆட்சி அமல்படுத்தப்பட்ட நிலையில இனி தொடர்ந்து ராணுவத்தினுடைய விசாரணை அப்படிங்கறது முன்னெடுக்கப்படும் இல்லையா, அப்போ ஃபாதர் ஆஃப் நேஷனுடைய ஃபேமிலி ஷேக் ஹசீனா அப்படிங்கும் போது தொடர்ந்து ராணுவத்தினுடைய விசாரணை எந்த மாதிரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு அரசியல் அறிவியல் துறை பேராசிரியராக உங்களுடைய கருத்துக்கள் சார்? இல்லை இப்போ இவங்க எடுத்திருக்காங்க, இவங்க நிறைய ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இப்போ ஷேக் ஹசீனா வாஜத் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த சுதந்திர போராட்டம் வந்து இவங்களுடைய தந்தையார் பண்ணார் இல்லைங்களா, ஷேக் முஜிபுர் ரெக்கமெண்ட் பண்ணார் இல்லையா, அவங்கள வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க. அப்போ அதை எதிர்த்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது எதிர்த்து இருக்கக்கூடிய அந்த மிலிட்ரி சோல்ஜர்ஸ், மிலிட்ரி சீஃப் ஜெனரல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய டெத் சென்டென்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ டெத் சென்டென்ஸ் வந்து வழங்கப்பட்டிருக்கு, அது மோஸ்ட்லி வந்து அப்போசிஷன் பார்ட்டி அது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு தெரியும். பட் வந்து இது வரைக்கும் நம்ம பார்க்கின்ற பொழுது பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னா இராணுவ ஆட்சி அப்படிங்கிறது இது வரைக்கும் வந்தது கிடையாது, இது வரைக்கும் வந்தது கிடையாது, ஜனநாயக ஆட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இன்கேஸ் வந்தது அப்படின்னாக்கா அப்படின்னாலும் அதை வந்து அதை கட்டுப்படுத்துவதற்கு கண்டிப்பாக இப்போ மக்கள் வந்து பொதுமக்கள் வந்து கோட்டாக்கு அகேன்ஸ்டாக வந்து இறங்கியிருக்காங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக கவர்மெண்ட் மிலிட்ரி கவர்மெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் இராணுவத்துக்கு எதிராகவும் ஒரு போராட்டம் வந்தது அப்படின்னாலும் அதுவும் வந்து ஒரு ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மையை உண்டாக்குறதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா. ஆனால் இது வந்து இன்டர்நேஷ்னல் ப்ரெஷரும் இருக்குது, இதில் இப்போ சர்வதேச லெவல்லையும் ப்ரெஷர், கண்டிப்பாக இந்தியா வந்து ப்ரெஷர் பண்ணோம் ஜனநாயகத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு, கண்டிப்பாக இதில் வந்து இந்தியா ரோலும் கண்டிப்பாக இருக்கும். அது மாதிரி வந்து வல்லரசுகளான அமெரிக்கா, ரஷ்யா இந்த மாதிரி நாடுகளுடைய ப்ரெஷரும் கண்டிப்பாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க மறுபடியும் இராணுவ ஆட்சியை முடிஞ்சிட்டு ஒரு ஜனநாயக ஆட்சி வந்து மலர்வதற்கு கண்டிப்பாக சான்சஸ் அதிகமாக இருக்குது, அதுதான் வரணும். ஜனநாயகம் அரசாங்கம் மொழி தான் கண்டிப்பாக நீடிக்க வேண்டும் அப்படிங்கிறது. சார், இப்போது ஜனநாயக வல்லரசு நாடுகளுடைய ப்ரெஷர் இருக்கிற பட்சத்தில் இந்தியாவுக்கு என்ன மாதிரி ப்ரெஷர்ஸ் இருக்க வாய்ப்புகள் உண்டு சார்? இப்போ இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இப்போ நெய்பர் நேஷன், ஒரு அண்டைய நாடு அப்படின்றப்ப பங்களாதேஷ்க்கு நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சைனாவும் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கு, சைனாவும் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி, அதாவது ஷேக் ஹசீனா வாஜத்தினுடைய அப்போசிஷன் பார்ட்டி பார்த்தீங்க அப்படின்னாக்கா பங்களாதேஷ் நேஷனல்ஸ் பார்ட்டி, அவங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்தியாவை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுவாங்க. பாகிஸ்தான் வந்து யாரை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சைனா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஷேக் ஹசீனா வாஜத்தினுடைய ஆட்சி வந்து இந்தியாவை சப்போர்ட் பண்ணி இந்த காலத்தில் வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால மேபி எதிர்கட்சிகள் அயல் நாட்டினுடைய உதவியை கூட நாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஊடகங்கள்லாம் நிறைய பத்திரிகை நீங்கள் பார்த்துக்கலாம், நிறைய அமைப்புகளினுடைய சப்போர்ட்லாம் வந்து இந்த ஸ்ட்ரைக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறதும் இதில் ஒரு ரோல் இருக்குது. கண்டிப்பாக வந்து இது சர்வதேச அளவில் ஒரு ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்குது இதில் வந்து.
பட் என்ன அப்படின்னாக்கா பொதுமக்கள் மறுபடியும் காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் இதெல்லாம் திறக்கணும்னா கொஞ்ச காலத்துக்கு இவங்க ராணுவ ஆட்சி என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி யார் அந்த சார்ஜ் எடுத்து அவங்க நடத்துறாங்க அப்படின்றது பொறுத்து இருக்கு. இப்போ பாகிஸ்தான்ல முஷாரஃப் இருந்தப்ப ஆட்சி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக எடுத்துட்டு போனாங்க, ஜனநாயகத்துக்கு வந்து எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் எடுத்துட்டு போனாங்க. அதே மாதிரி இங்கே நடக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி, நம்ம ஃபியூச்சரில் தான் பார்க்கணும். ஆனால் கண்டிப்பாக இது வந்து ஜனநாயகத்துக்கு கண்டிப்பாக திரும்பிடும், விட மாட்டாங்க. நிச்சயமாக டாக்டர் செந்தில் சார், அரசியல் அறிவியல் துறை பேராசிரியராக வங்கதேசத்தினுடைய கலவரம் மற்றும் நிலவரம் தற்போதைய நிலவரம் குறித்த தங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார்.